ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரைன் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 22வது கொஸ்டின். HTML CSS இன்டர்வியூ கொஸ்டின் வந்து வெரி டீட்டெயில்டாக லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துட்ருக்கோம். வாங்க கொஸ்டின் ஆன்சரோட வீடியோக்குள்ளே போகலாம். 22 வாட் ஆர் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹவு டு கிரியேட் எ ஃபார்ம்ஸ் இன் HTML. HTMLல ஃபார்மோட வேலை என்ன, அந்த ஃபார்மை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறோம், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTMLல ஒரு மேஜர் கான்செப்ட். இப்போ டேபிள் எப்படி டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டை டிஸ்பிளே பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னு ஒரு செப்பரேட்டாக நார்மலாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய டேக்ஸை விட்டு டேபிள் ஒரு தனி ஸ்ட்ரக்சராக இருக்கோ, அதே மாதிரி ஃபார்ம் ஒரு தனி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃபார்ம் வந்து நிறைய டேக்ஸ் வந்து உள்ளே இருக்குது நம்மளுக்கு. ஸோ அது எதுக்காக மேஜராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கலெக்ட் த யூசர் இன்புட்ஸ். இப்போது ஒரு டேட்டாவை எப்பயுமே வெப் டெவலப்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற கான்செப்டில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு இன்புட் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க, லைக் கூகுளில் போய் ஒரு கொஸ்டின் தேட போகிறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் டைப் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் பேரே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ், அது இன்சைட் ஆஃப் த ஃபார்மில் தான் ஒர்க் ஆகுது. அதில் கொடுக்குற டேட்டாவை சர்ச் பண்ணும்போது, நீங்கள் என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது சர்ச்சுக்கே போகுது. உங்கள்கிட்டருந்து இன்புட்ஸ் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் தான் ஃபார்ம், HTML ஃபார்ம் கான்செப்ட். ஸோ அந்த இன்புட்டை வாங்கிட்டு தான் நம்மளுக்கு தேவையான டேட்டாவை அது சர்ச் பண்ணி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து தருது. ஸோ HTML ப்ரொவைட்ஸ் ஏ ஃபார்ம் டேக் டு கிரியேட் அ ஃபார்ம்ஸ். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டேக் வந்து ஃபார்ம், FORM. டு டேக் அ இன்புட் ஃப்ரம் அ யூசர் வி யூஸ் டு இன்புட் டேக். ஃபார்முக்குள்ள இன்புட் டேக், மொத்தமாக அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுற இடம் ஃபார்மு. அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம டிஃபைன் பண்ணுறது இன்புட் டேக் மூலிமா நம்ம டிஃபைன் பண்ணுறோம். From so that all collected user data can be sent to the server for processing. Processing ka anupom, there are different input types like button, checkbox, number, text, password, submit and extra. So neriya input tags irukku, adha totally eppadi create agudhu abindrada nama ipa paakalam. So inga pathina nama table ku appuram indha form code vandu paste pandrom. So form la vandu form, action, label and inputs. இந்த மாதிரி காம்பினேஷனாக தான் நம்மளுக்கு இருக்குது. இங்கே என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே டைப் டெக்ஸ்ட்டு, இன்புட் டைப் நம்பர், இன்புட் டைப் சப்மிட். ஒரே இன்புட் டேக் தான், பட் ஆனால் டைப்ஸை பார்த்தீங்கன்னா நிறையா மூணு வெரைட்டியாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணும்போது என்ன அவுட் புட் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேம், நேம் வாங்குற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, என்டர் யுவர் மொபைல் நம்பர், ஸோ நம்பர் வாங்குற மாதிரி. இப்போ நான் ஏஹெச் எல்லாம் வந்து டைப் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் வரல. இதில் நம்பர்ஸ் மட்டும்தான் இன்புட்டாக கொடுக்க முடியும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்மோட வேலை. இப்படி தான் ஒரு ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணுறோம். இதுவே டீட்டெயிலாக நீட்டாக வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லேபிளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட்டுக்கு அப்புறம் இதை ஒரு ஃபார்மெட்டாக நம்ம 1x1 டைப் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் இன்னொரு பிரேக் பார்த்தீங்கன்னா கூட ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஃபார்ம், நம்மளுடைய வெப்பேஜுக்குள்ளே கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம் டேக்கு அண்டு இன்சைட் ஆஃப் த இன்புட் டைப் வந்து டேக்ஸ். ஸோ இது எல்லாமே டைப் ஆட்ரிபியூட் வச்சு தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபார்ம்ஸோடதையும் ஃபார்மை வந்து HTML க்ரியேட் பண்ணுறதும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது தான். ஃபார்மோட கான்செப்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.